அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகுறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு வேலைனாலே கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குமே, அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மத்திய அரசனோட வேலை, எழுத்து தேர்வு இல்லாத வேலை, ஏர்போர்ட்ல வேலை, அதிகபட்சமான எண்ணிக்கைகளில் வேலை அப்படின்னு அடுக்கடுக்கா ஒரு கோல்டன் நியூஸை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது நம்ம இந்திய அரசு சென்னையில் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு தேவையான ஆட்களை, தகுதியான நபர்களை தேர்வு பண்ணுறதுக்கான அறிவிப்பு அப்படின்றத தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன், எழுத்து தேர்வு இல்லாமல் அரசு வேலைக்கு போகணும், அதுவும் மத்திய அரசனோட வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இவங்க ரிக்ரூட்மெண்ட் கால்ஃபரில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்தா புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. அதை நம்ம கோத்ரூ பண்ணிவிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சம்மரியான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஜாப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 422 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2 பதவிகளில் ரிக்ரூட்மெண்ட்டை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்டில் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்னை எப்படி ரிக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்இன் இன்டர்வியூ. வாக்இன் இன்டர்வியூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேரடியாக போய் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இவங்க வாக்இன் இன்டர்வியூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன போஸ்ட்டுக்கு என்ன டேட்டில் வாக்இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ, எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்களோ, அந்த இடத்துக்கு நேர்முக தேர்வுக்கு நம்ம போகும்போது, அப்ளிகேஷனோட போகும்போது நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவை மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் போதும், நமக்கான மத்திய அரசு வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, சென்னையில் ஏர்போர்ட்டில் அதிகபட்சமான எண்ணிக்கைகளில் வழங்கப்பட்டதில் நம்ம ஒருவராக போய் அந்த வேலைக்கு சேரலாம். ஓகே, என்னென்ன பதவிகளில் வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பதவி. ஒன்று பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டி ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேம்ப் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், 130 போஸ்ட் காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, ஹேண்டிமேன் ஹேண்டிவுமன், அதாவது ஆண்கள் பெண்கள், ஹேண்டிமேன் ஹேண்டிவுமன், இந்த போஸ்ட்டுக்கு 292 காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 காலி பணியிடங்களையும் கூட்டுறீங்கன்னா 422 காலி பணியிடங்கள் அப்படின்றத தான் வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவங்க பேசிக்காக கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அப்போ வெறும் 10th படித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியுமா? 10th தாண்டு 12th டிகிரியோ இன்ஜினியரிங்கோ மாஸ்டர் டிகிரியோ படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், இல்லை, அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட்டோட ஒரிஜினல் காப்பி உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. எபிலிட்டி டு ஸ்பீக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேம்ப் டிரைவருக்கு 24,960 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹேண்டிமேன் ஹேண்டி உமனுக்கு பொறுத்த வரைக்கும் 22,530 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏஜென்ட் ரேம்ப் டிரைவரை பொறுத்த வரைக்கும், இவங்களை பொறுத்த வரைக்கும்னா, ட்ரேட் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் நாலேஜ் அப்படின்றது இருக்கணும், டிரைவிங் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இவங்க HMV அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவி மோட்டார் வெஹிக்கிளில் பாஸ் ஆன நபராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, இது மேண்டேட்ரி. 2, ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இதில் வெயிட் லிஃப்ட் பண்ணுற டெஸ்ட் அப்படின்றது இருக்கும், ரன்னிங் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சதுக்கு பிறகு 2 போஸ்ட்டுக்குமே பர்சனல் இன்டர்வியூ அப்படின்றதோ இல்லை விர்ச்சுவல் இன்டர்வியூ அப்படின்றதோ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும், எப்படி இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க.
அவங்க ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபரில் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனில் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணி அது கூட நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது, அது எல்லாத்தையுமே அதில் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஓட்டணும், உங்களோட சுய விவரங்கள் அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னதான் இருந்தாலும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொன்னாலுமே அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. பிஇ, எம்பிஏ, டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ, 12th, 10th, இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 10th மட்டும்தான் படித்தவங்க அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால், இல்லை நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் எது படிச்சிருக்கிறவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, உங்களோட லைசன்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் என்னவா வேலை செஞ்சீங்க, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க அந்த கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் அந்த நேமில் டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவுக்கு டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ எஸ்சி எஸ்டியாக இல்லாமல் அதர் கேஸ்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் டிடி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிடி ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் கூட அதை என்க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது கூட என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வாக்கின் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு 2ஆம் தேதி 5வது மாதம் 2 மே 2024 மற்றும் 4/5/2024, அப்போ 2, 3, 4 இன்டர்வியூ கிடையாது, 2 மே 2024 ஒரு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்குது, 4 மே 2024 ஒரு போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது. இதெல்லாம் தான் அவங்க இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு சம்மரியாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நான் அப்ளை பண்ணணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 2 லிங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. ஒன்று பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று அப்ளிகேஷன். இது ரெண்டுத்தையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டாக ஒரு லிங்க்கில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே டைமில் இதை ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ண அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் லிங்க் அப்படின்றதையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கோத்ரூ பண்ணதுக்கு பிறகு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த அப்ளிகேஷனெல்லாம் ஃபில்அப் பண்ணி டிடி என்க்ளோஸ் பண்ணி டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதுக்கான திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. கூடவே ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகவும் போங்க அப்படின்றத பதிவு பண்ணுறேன். இது நிறைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வரந்து தான் இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை நம்ம பதிவு பண்ணுறோம். எங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் பயனடையும் வகையில் நிறைய வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம் ஆல்.